வணக்கம். மீடியா உன் தமிழ் வெப் நியூஸ். வாசிப்பவர் லலிதா ரவி. திருப்பூரில் ஓட்டுநரின் தற்கொலைக்கு காரணமான காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம். காவலரின் மன உளைச்சலால் தற்கொலை செய்து கொண்ட ஓட்டுநருக்கு அஞ்சலி. சென்னையில் நேற்று கால் டாக்ஸி ஓட்டுநர் ராஜேஷ் என்பவரை காவல்துறையினர் தரக்குறைவாக பேசியதால் மனம் உடைந்து ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் கால் டாக்ஸி வாகன ஓட்டுநர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் திருப்பூர் டிராவல்ஸ் அசோசியேஷன் சார்பில் மாநகராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஓட்டுநரின் தற்கொலைக்கு காரணமான காவல்துறையை கண்டித்தும் ராஜேஷின் இறப்பிற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து தற்கொலை செய்து கொண்ட ராஜேஷிற்கு வாகன ஓட்டுநர்கள் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் டிராவல்ஸ் அசோசியேஷன் மாநில துணை செயலாளர் சஃபி, மாவட்ட தலைவர் சிவக்குமார், மாவட்ட துணை செயலாளர் நித்தி உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் அசோசியேஷன் பேசுகிறாங்க. இன்னும் வந்து ராஜேஷ் மரணத்துக்காக இந்த போராட்டம் நாங்கள் பண்ணிக்கிறோம். இதுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இந்த நீதி நாளைக்கு அடுத்த டிரைவர் இந்த மாதிரி ஒரு இது இழக்கக்கூடாது, ஒரு உயிர் இழக்கக்கூடாது. இதுக்கு எங்களுக்கு ஒரு நீதி வேண்டும். இதனால் நாங்கள் எங்கள் ஸ்டாண்டு மூலயமா நாங்கள் இங்கே வந்து எங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். இதுக்கு மேல் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எந்த அதிகாரியும் எங்கள் மேல் அதிகாரி எடுக்கக்கூடாது. எங்களுக்கு ஒரு மரியாதை வேண்டும். அதிகாரிகளிடம் எங்களுக்கு மரியாதை வேண்டும். திருப்பூர் டிரைவர்ஸ் அசோசியேஷன் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம்